தொல்பூரில் வந்திருக்கான். ஈஸ்வரன் உலக மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கும் அற்புதமான இந்த கங்கா நதியில் அமர்ந்திருக்கும் போல் கங்கா ஆர்த்தி தினமும் இரவு செய்கிறாங்க. பெரிய விஷயம் இந்த இயற்கை சூழலை அமைக்க நம்ம நூற்றி ஐயா சிவாய நம்ம ஆரம்பிச்சீங்களா ஐயா? பேட்டி இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிவாசி பீடம் ராஜாபேட்டை அடுத்து ஒயகூர் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிவாசி பீடம் பிரபஞ்சத்தினுடைய சக்தியாலும் ஈத்தினுடைய அருளாலும் சித்திரகளினுடைய அருளாலும் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் தினமும் காலையில் 8 மணி அளவில் சீரக கஞ்சி அதனுடன் மூலிகை சேர்ந்து காலையில் 8 மணிக்கு வள்ளல் பெருமான் அருளிய அதனுடைய அடிப்படையில் காலையில் கஞ்சி அன்னதானமாக செய்யப்படுகிறது. மாலை சுமார் 7 மணியிலிருந்து 8 மணி வரையில் கங்கா ஆர்த்தி நடைபெறுகிறது. கங்கா யமுனா சரஸ்வதி என்ற 3 நதி நம்ம உத்தரப்பிரதேசத்திலிருந்து அந்த நதியிலிருந்து கொண்டு வந்து இந்த இடத்தில் செயற்கையாக உருவாக்கி இங்கே தினமும் அங்கே எப்படி நடக்கிறதோ கங்கா ஆர்த்தி, அதே போன்று இந்த இடத்திலும் கங்கா ஆர்த்தி நடக்கிறது. அனைவரும் வந்து இந்த ஆலயத்தில் கலந்து கொண்டு இயற்கை காசி விஸ்வநாதேஸ்வரர் அருள் பெருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய.